இந்த கபடி வீரன் பார்த்தீங்கன்னா, இந்த ஏற்கனவே வெண்ணிலா கபடி குழுன்னு ஒரு படம் வந்து, அது சம்மந்தப்பட்டதாக இருக்கும்னு பார்த்தோம். இதில் ஒன்லி பேக்ரவுண்ட் மட்டும்தான் கபடி கபடின்னு வருது. ஸோ வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மூவியாக எடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த படம் வந்து நல்ல மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மாதிரி என்ன பேச விட்டாங்க அர்ச்சனா, யாராவது பேசியிருந்தா கூட ஏதாவது கொஞ்சம் அதை எடுத்து கொஞ்சம் பேசலாம். ஸோ அதனால் வந்து என்ன பேசுறதுன்னு தெரியல அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. அதனால் ஒரே ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு தேவையான ஒரு கதையை வந்து சொல்லிட்டு நான் உட்காந்துடுறேன். ஒரு ஒரு அம்மா மாமியார் அவங்க, அவங்களுக்கு மூணு பசங்க, மூணு பொண்ணுங்க. மூணு பொண்ணுங்களும் கல்யாணம் ஆகிடுச்சு. திடீர்னு தண்ணியில் விழுந்துட்டு கத்துறாங்க, என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்ட்டு. பெரிய முருகன் காப்பாற்றிடுறாரு. மறுநாள் வந்து காலையில் பார்த்தா மருமகன் வீட்டு வாசலில் ஒரு சாண்ட்ரோ கார் நிற்குது, மாமியாரின் அன்பு பரிசுன்னு இருக்குது. அதே மாதிரி ரெண்டாவது மருமனை ஒரு தடவை கூப்பிட்டு போகிறாங்க, அதே மாதிரி தண்ணியில் விழுகிறாங்க, அவரும் காப்பாற்றிடுறாரு. அதே மாதிரி ஒரு வண்டி கொடுத்துட்டு மாமியாரின் அன்பு பரிசுன்னு இருக்குது. மூணாவதாக மருமகன், அவன் கொஞ்சம் யங்கு, கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போனால் கீழே வந்தம்மா விழுந்துடுறாங்க, வந்து காப்பாற்ற மாட்டேங்கிறான். பொன்னாடி வளர்த்து வச்சுருக்க பொண்ணுன்னு சொல்லிட்டு அவன் மேலே இருக்க கடுப்பில் காப்பாற்றலாம், அந்த அம்மா செத்துருது. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு வெளியில் வர்றா, வாசலில் பிஎம்டபிள்யூ கார் நிற்குது, மாமன் அறின் அன்பு பரிசுன்னு இருக்குது. நன்றி, வணக்கம்.